அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஏழரை நாடு முடிஞ்சு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை வழங்கிக் கொண்டிருந்தார். சனி பகவான் மகரத்தில் அமர்ந்து நற்பலங்களை வழங்கிக் கொண்டிருந்த சனி பகவான் வருகிற 29 நாள் 2022 கும்பராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி 75 நாட்கள் அங்கே தங்கியிருந்து பலன்களை வழங்கப் போகிறார். ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்தளவிலே மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் செல்வது அவ்வளவு சிறப்பன்று. காரணம், விருச்சிக ராசியினுடைய மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடம் என்பது அர்த்தஷ்டம சனி, நான்காம் இடம் என்பது அர்த்தஷ்டம சனி, அதாவது அஷ்டம சனியில் சரிபாதி வழங்கக்கூடிய வீட்டில் போய் அமரப்போகிறார். மேலும் விருச்சிக ராசிக்கு செவ்வாயினுடைய வீடு, விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் சனியுடைய பகைவன், எனவே அந்த பலன்கள் வந்து கெடுபலன்கள் அதிகம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே விருச்சிக ராசி நண்பர்கள், நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை திருநள்ளாறு சென்று ஒரு சனிக்கிழமை என்று அல்லது வேறு கிழமைகள் செல்ல வேண்டும் சென்றால் சனி ஓரையில் அவரை தரிசித்து வந்தால் நிச்சயமாக கெடுபலன்கள் குறையும், அவ்வளவே சொல்ல முடியும். நற்பலன்கள் அதிகம் வழங்க மாட்டார், கெடுபலன்கள் கொஞ்சம் உறைஞ்சு சிறு சிறிது பலன்களை வழங்க வாய்ப்பு இருக்கின்றது. எனவே விருச்சிக ராசி நண்பர்கள், இந்த அதிசார சனி பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்பது உண்மை. இத்துடன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான பலன் முற்றும்.